நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் தினமும் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை அறிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸு, ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பிலையும் தெரிஞ்சிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவின் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்பு தான். இதே மாதிரி வேலைவாய்ப்பு இதற்கு முன்னாடி ஒரு மாவட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதையும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதற்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் முடிஞ்சிருந்து. இதற்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற 13ஆம் தேதி நடக்க போகுதுங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 40,000 மேலே உங்களுக்கு இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வேலைவாய்ப்பு தற்போதைக்கு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் நம்ம போயிட்டு இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட மாவட்டம் எது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் மாவட்டத்தில் இந்த வேலை வரும்போது நான் மிஸ் பண்ணாமல் போஸ்ட் பண்ணுவேன். இதே மாதிரி வேலைவாய்ப்பு இதற்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இதற்கான இன்டர்வியூ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட் ப்ரோ அப்படின்னா கால்நடை ஆலோசகர் அப்படிங்கிற இந்த போஸ்ட் தாங்க. வெட்டினரி கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதற்கான கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் பிவிஎஸ்சி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிற இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 பேசிக் பே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 40,000 மேலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேலைக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 50 வயதுக்குள்ளே இருக்கிற மருத்துவ பட்டதாரிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். இதற்கான இன்டர்வியூ இப்போ வரப்போகிற 13ஆம் தேதி நடக்க போகுது. ஓகேங்களா? எங்கே நடக்க போகுது அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க நடக்க போகுது. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட அஃபீஷியல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. காலையில் 11 மணிக்கு நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு தகுதி முற்பம் இருக்குது அப்படின்னா இந்த இன்டர்வியூவில் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் கலந்துக்கலாம். கலந்துக்கும் போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும். இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு போஸ்ட் உங்கள் வந்து போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் மாவட்டத்தோட பெயரை கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேலை உங்கள் ஊரில் வரும்போது நான் மிஸ் பண்ணால் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி வேலைகளையும் நான் மிஸ் பண்ணால் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் ரெகுலராக பாருங்க. ஏன்னா இதற்கு முன்னாடியே தஞ்சாவூர் இந்த மாதிரி நிறைய மாவட்டத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி.